السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي قال ما خلقت الجن والإنس إلا ليعبدون. والصلاة والسلام على رسوله قال الله عنه وما أرسلناك إلا رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إن الله غفور رحيم. وقال أيضا وخير ورحمة ربك خير مما يجمعون. وقال النبي صلى الله عليه وسلم جعل الله رحمة 100 جزءين وأنزل جزءا واحدا في الأرض وبها يتراحم الخلائق فيما بينهم إلى آخر الحديث. وقال أيضا الراحمون يرحمهم الرحمن يرحموا من في الأرض يرحمكم من في السماء أو كما قال عليه الصلاة والسلام. جنمك صحفظ الله بريار لي رمضان ودي مادم يلك اللار كن تريم مون روپاه دياها پريكيا پتر كن لدي وروپاه دي أوله رحمة رحمة أرول மலை பொழியக்கூடிய பத்து. இரண்டாவது மக்ஃபிரா வஔசத்துஹு மக்ஃபிரா. இரண்டாவது பகுதி மக்ஃபிரத்துடைய பத்து பாவ மன்னிப்பு. அந்த ரஹ்மத்துடைய பிரதிபலிப்பினால அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான். மூன்றாவது பகுதி அந்த ரஹ்மத்தின் காரணமாகவே இத்துக்கும் மினன்னார் வாஹிரஹு இத்துக்கும் மினன்னார் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய பத்தகள் ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா அர்ஹமு ராஹிமீன். அவன் இரக்கம் காட்டக்கூடிய எல்லாரை விட இரக்கம் உள்ளவன். அன்பானவர்களுக்கெல்லாம் அன்பானவன். ஹதீஸ்ல வருகிறது அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை 100 பகுதியாக ஆக்கினான். அதில் 1 பகுதியை உலகத்துக்கு இறக்கினான். அந்த 1 பகுதி மூலமாகத்தான் அபிஹய தராஹமுல் ஹலாயக் ஃபீம பைனஹு படைப்பிடங்கள் தங்களுக்கு மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இறக்கம் காட்டிக்கொள்கிறாங்க. மிருக இனங்கள் தன்னுடைய குஞ்சுகள் மீது இறக்கம் காட்டுது, குட்டிகள் மீது இறக்கம் காட்டுது, பறவை இனங்கள் தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறக்கம் காட்டுது. இதே மாதிரி மீன் ஒவ்வொரு உயிரினங்களும் தாய் தன்னுடைய பிள்ளைகள் மீது. இன்றைக்கு முழுலகத்திலேயும் எவ்வளோ இறக்கங்கள் ரஹ்மத்துகள் அன்புகள் காட்டப்படுகிறதோ அந்த அனைத்தும் அல்லாஹ் இறக்கின 100ல் 1 பகுதியை வச்சுத்தான். மற்ற 99 பகுதியையும் அல்லாஹு தஆலா மறுமையில் வைத்திருக்கின்றான். அந்த மறுமையில் அந்த 99 பகுதியையும் வச்சு அதோடு இந்த 1 பகுதியையும் சேர்த்து அல்லாஹு தஆலா படைப்பினங்கள் மீது மூமின்கள் மீது முஸ்லீம்கள் மீது அல்லாஹ் இறக்கம் காட்டுவான். அப்போ அல்லாஹுடைய ரஹ்மத் எவ்வளோ விசாலமானது. அல்லாஹு தஆலா இரக்கம் உள்ளவன். சூரா ஃபாத்திஹால 2வது ஆயத்தின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இந்த வார்த்தை அடிக்கடி வருது. ஒவ்வொருத்தரையும் நாங்கள் எல்லா விஷயங்களும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி ஆரம்பிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேயும் அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் நான் அர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு தஆலா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். அப்போ அல்லாஹு தஆலா வேறு எத்தனையோனுடைய சிஃபாத்துகள் தன்மைகள் இருக்கின்றது. அடக்கி ஆளக்கூடிய குதிரத்துடைய தன்மைகள் இருக்குது. காதிர் கதீர் கஹார் இது மாதிரி ஜப்பார் இது மாதிரி தன்மைகள் எல்லாம் இங்கே பாவிக்கலை. அடிக்கடி எங்களை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் அருளாளன் அன்பாளன் என்ற வார்த்தையை நாங்களும் சொல்ல வேண்டும்பதற்காக வேண்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் ஓதப்படுகின்றது.
ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லா சொல்லப்படுகிறது. அதிலே அர் ரஹ்மான் ரஹீம். அப்ப அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்துக்கு ஒரு எல்லை கிடையாது, அதற்கு ஒரு லிமிட் ஒன்று இல்லை. அடியார்கள் எவ்வளவுதான் இறக்கும் காரணம் எனக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு எந்த எல்லையுமே கிடையாது, மட்டிடவும் முடியாது. மா யஃப்தஹில்லாஹு லின்நாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா. அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு, மனிதவர்களுக்கு, மனித வர்க்கத்துக்கு எப்போ தன்னுடைய ரஹ்மத்துடைய வாசலை திறக்குகிறானோ, எந்த எதை திறந்திருக்கிறானோ, ஃபலா மும்சிக லஹா, அதை தடுக்க யாராலே முடியாது, அதை மட்டிட முடியாது, அதை குறைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது, அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது. இன்றைக்கி நாங்கள் அடிக்கடி ரஹ்மத் ரஹ்மத்னு பேசுகிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய அளவு என்ன, அது உண்மையான அர்த்தம் என்னன்றி நாங்கள் இன்றைக்கி விளங்காமல் இருக்கிறோம். பனி இஸ்ராயிலில் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒருத்தர் நல்லடியார், இன்னொருத்தர் பாவி. அப்போ இவங்க ரெண்டு பேர் நண்பர்கள் அல்ல, சகோதரர்கள். சகோதரன் வார்த்தை வந்திருக்கு ஹதீஸில். பொதுவாக முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கலாம், அல்லது உண்மையிலே உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம். அப்போ எப்போ அந்த பாவியான சகோதரரை இந்த நல்லடியார் சந்திக்கிறாரோ, அவர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறத கண்டால் சொல்லுவார், என்னுடைய சகோதரரே நீ பாவம் செய்யாதே, இது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை, அல்லாஹ் வெறுக்கிறான், நீ செயலை விட்டுடு. அவர் கேட்க மாட்டார், அவர் தன்னுடைய பாட்டில் பாவம் செய்வார். திரும்ப அவர் சந்திக்கும் பொழுது அதே மாதிரி மறுபடியும் சந்திக்கிறார், அப்பவும் பாவத்தெலாம் இருக்கிறார், தொழுகை இல்லை, மார்க்கம் இல்லை, தீன் இல்லை, பாவமான காரியங்கள் ஈடுபடுகிறார். இப்போ திரும்ப சொல்கிறார். இப்படியே பல தடவை சொன்னதுக்கு பிறகு இவர் வணக்கத்தில் முன்னேறிட்டு போகிறார், இவர் பாவத்தில் முன்னேறி கொண்டு போகிறார். ஒரு நாள் கோபம் மிகச்சி, அல்ல தான் பரிசுத்தவான், நான் உயர்ந்தவன், இவன் மோசமானவன் என்று உணர்ந்து அவர் அவரை பார்த்து சொன்னார், அப்போ இவர் என்ன செய்வார்டா, இவர் தடுக்கும் பொழுது அவர் கேட்பார், அபாஸல்லாஹு அலைக்க ரகீபா, அபாஸல்லாஹு அலைய ரகீபா, என்ன ஒன் அல்லாஹ் எனக்கு கவனிக்கிறவனாக, என்னை பார்க்கறதுக்காக நீ ஒன்று அனுப்பியிருக்கிறானா, எந்த நேரம் பார்த்தாலும் நீ எனக்கு இப்படி செய்யாது அப்படி செய்யாது, அதை செய் இதை செய்ய சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று அவர் சொன்னார். அடிக்கடி சொல்வார், இவரும் பொறுத்துக்குவார். அன்றைக்கு கோபத்தில் சொல்லிட்டார், லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அவர் மௌத்தாகிட்டார், இவர் மௌத்தாகிட்டார். இப்போ அல்லாஹு தஆலா அவர்கள் ரெண்டு பேரும் எழுப்புகிறான், மையத்தா அல்லா அலைய, யார் என்ன மீது தைரியம் வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறான் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்டு, அவனுக்கு என்ன தகுதி இருக்குது, யார் என்னுடைய ரஹ்மத்தை சுருக்குறாங்க, என்னுடைய மஃபிரத்தை சுருக்குறாங்க, யார் கேளும் அது. அதனால் அந்த பாவியை பார்த்த லசனன் கது கஃபர்த்து லக், ஒன்றை நான் மன்னிச்சிட்டேன். இவரை பார்த்து சொன்னான், அஹ்பத்து அமலக், உன்னுடைய அமல்கள்லாம் நான் வீணாக்கிட்டேன், நீ எவ்வளோ அமல் செஞ்சாலும், எவ்வளோ தொழுதாலும், எவ்வளோ வணக்கத்தில் உன்னை ஈடுபடுத்தினாலும், என்னுடைய ரஹ்மத்தை சுருக்கிற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, உனக்கெல்லாம் யாருக்குமே கிடையாது. மா யஃப்தஹில்லாஹு லின்நாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா, அல்லாஹுடைய ரஹ்மத்தை சுருக்கவோ அதை தடுக்கவோ குறைக்கவோ யாராலே முடியாது. அது அல்லாஹுடைய விசாலமான கொடை அது. ரஹ்மத்தி வஸியத் குல்ல ஷை, அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத் எல்லா வஸ்துக்கள் மீதை விட விசாலமானது, ஏழு வானம் ஏழு பூமியை விட விசாலமானது. எந்த வசியத் குல்ல ஷை, அனைத்து வஸ்துக்கள் அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தும் அருஷை விட விசாலமானது என் அல்லாஹை சொல்லிட்டான். அந்தளவுக்கு விசாலமானது அல்லாஹுடைய ரஹ்மத். அல்லாஹு தாலா அர்ஷை படைத்த நேரத்தில் அல்லாஹு தாலா அர்ஷி மீது இஸ்திவா சா உட்கார்ந்ததுக்கு பிறகு அல்லாஹு தாலா எழுதின முதலாவது வார்த்தை, இன்ன ரஹ்மதி கலபத் கவபி, இன்ன ரஹ்மதி கலபத் கவபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிகைத்து விடும். அல்லாஹுடைய ரஹ்மத் விசாலமானது. இது அல்லாஹு தஆலா தனக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான், அதை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
رمضان کا مہینہ ہے ہم پہلے عشرے کے اندر ہیں رمضان کے بارے میں اللہ کی نبی صلی اللہ علیہ وسلم فرمایا اولہ رحمہ اس کا پہلا حصہ رحمت وسطہ مغفرہ اور دوسرا حصہ مغفرت یعنی اللہ کی رحمت پہلے حصے کے اندر بارش کی طرح برستی ہے اور اس بارش کی اثرات کی وجہ سے اللہ پاک دوسرے حصے کے اندر گناہوں کو معاف کر دیتا ہے مغفرت ہوتی ہے اور اس کی وسعت بڑھتی رہتی ہے یہاں تک کہ آخر عشرے کے اندر وآخر ہیتکم من النار لوگوں کو جہنم سے آزاد کر دیتے ہیں اللہ پاک رحیم ارحم الراحمین سب سے زیادہ رحم کرنے والا اللہ پاک ہے جتنے رحم کرنے والے ہیں سب کے خالق اللہ پاک ہیں بلکہ رحم کا بھی پیدا کرنے والا اللہ پاک ہے اس لیے اس کی رحمت کی کوئی حد نہیں لوگ جتنے بھی رحمت کرنے والے ہو سکتا ہے رحم کرنے والے ہو سکتا ہے لیکن اللہ کے سامنے اس کا کچھ بھی نہیں ہے اس لیے حدیث کے اندر آیا ہے ان جعل اللہ رحمت مئت جزئین اللہ پاک نے رحمت کو 100 حصہ بنایا 100 حصے میں بانٹا ونزل منہا جزءا واحدا فی الارض وانزل منہا فی الارض جزءا واحدا اور زمین کے اندر اسے صرف ایک حصہ اللہ نے اتارا صرف ایک حصہ باقی 99 حصوں کو اللہ پاک نے اپنے پاس رکھا ہے وبہا یتراحم الخلائق اسی ایک حصے کے ذریعے سارے مخلوقات آپس میں ایک دوسرے سے رحم کرتے ہیں مہربانی کرتے ہیں شفقت کرتے ہیں جانور اپنے بچوں پر پرندے اپنے بچوں کے اوپر اور مچھلیاں جتنے بھی مخلوقات ہیں سب آپس میں اسی کے ذریعے رحم ایک دوسرے سے شفقت کرتے ہیں ماں اپنے بیٹے کے ساتھ بچوں کے ساتھ میاں بیوی کے ساتھ اور والدین اور اولاد کے ساتھ جتنے بھی محبتیں ہیں جتنے بھی رحمتیں ہیں جتنے بھی رحم ہیں سارے ان ایک حصے سے ہیں اور اللہ پاک ان 99 حصوں کو باقی رکھا ہے اور قیامت کے دن ایک جو حصہ اللہ نے دنیا میں نازل کیا اسی کو بھی اللہ پاک ساتھ میں ملا کے 100 حصہ پورا کر کے مسلمانوں پر ایمان والوں پر قیامت کے دن اللہ رحم کرے گا تو اس کی رحمت کی کوئی حد نہیں اللہ ارحم الراحمین تو اس لیے اللہ پاک ہم سے یہی چاہتا ہے ہم بھی آپس میں رحم کرنے والا ہو اللہ کی رحمت کا دھیان خیال ہر وقت ہونا چاہیے اس لیے بسم اللہ الرحمن الرحیم سورہ فاتحہ کی پہلی آیت بھی ہے اور قرآن کی ہر سورہ سے پہلے پڑھی جاتی ہے اور سورہ فاتحہ کی دوسرے جو آیت ہے الرحمن الرحیم اس میں بھی رحمان الرحیم کا ذکر ہے اور ہر بات میں اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا بسم اللہ پڑھ کے کرو بسم اللہ کہہ کے کام شروع کرو اس میں ہم بسم اللہ میں کیا کہتے ہیں بسم اللہ الرحمن الرحیم اس اللہ کے نام سے شروع کرتا جو مہربان اور رحیم اور رحمان نہایت مہربان شفقت کرنے والا ہے تو ہم اگر سوچا جائے اللہ کے نام 99 ہیں اور بھی صفات ہیں جس کے اندر اللہ کی طاقت کا اظہار کرنے والی بھی بہت سی صفات ہیں قہار قدیر قادر جبار اور بہت سی صفات اور ہیں ان صفات کو اللہ پاک نے بسم اللہ کے اندر نہیں ملایا بلکہ رحمان اور رحیم نہایت مہربان شفقت کرنے والا یہ الفاظ یہ صفات اللہ نے یہ نام کا اللہ نے استعمال کیا ہے یعنی بندوں سے بھی اللہ پاک یہی چاہتا ہے آپس میں رحم کرنے والا ہو اللہ کی رحمت کو کوئی حد نہیں اس کی کوئی بھی اس کو محدود نہیں کر سکتا بنی اسرائیل میں 2 بھائی تھے دوست یا 2 بھائی حدیث میں تو بھائی کا ذکر آیا ہے جو مسلمان آپس میں ایک دوسرے کا بھائی ہوتا ہے اس لحاظ سے بھی اللہ کے نبی نے فرمایا ہوگا یا حقیقی بھائی ہو سکتے ہیں ایک تھا صالح ایک تھا طالح صالح نیک عبادت گزار پرہیزگار تھا دوسرا طالح گنہ گار تھا فاسق ہر وقت گناہ میں مبتلا تھا اللہ کی نافرمانی میں مبتلا تھا
تو یہ جب بھی یہ صالح اس کو دیکھتا ہے تو اس کو اصلاح کرتا ہے. وہ کہتا ہے بھائی ایسا مت کرو, اللہ کی کیوں نافرمانی کرتا ہے, نماز کیوں نہیں پڑھتا, ایسے کام کیوں کرتا ہے جس سے اللہ پاک ناراض ہوتا ہے, تو اس لیے یہ کام چھوڑ دے. جب بھی یہ اس کی نصیحت کرتا وہ کہتا ابعثک اللہ علی رقیبہ, کیا اللہ نے تجھے میرے اوپر نگہبان بنا کے بھیجا ہے, تو اپنا کام کر میں اپنا کام کرتا. تو بار بار جب بھی ملاقات ہوتی ہے اس کس کی اصلاح کی کوشش کرتا وہ اس کے الٹا یہ باتیں کرتا. ایک دن اس نے تنگ آ کے اس نیک بندے نے کہہ دیا لا واللہ لا یغفر اللہ لک, اللہ کی قسم اللہ پاک تجھے معاف نہیں کرے گا. اس نے اپنے آپ کو بڑا سمجھا, عبادت کر کر کے تواضع کے خلاف اس کے اندر بڑائی پیدا ہو گئی, اپنے آپ کو نیک اور پاک دامن سمجھا, اس کو گنہگار سمجھا, اس نے کہہ دیا. یا اس نے غصے کی وجہ سے اس کی باتوں کی وجہ سے اس نے ایسا کر دیا. تو اللہ پاک نے جب دونوں مر گئے قیامت دوبارہ اللہ نے اٹھایا, یعنی قیامت کے منظر کا اللہ پاک نے امت کو سکھایا, امت کو دکھایا, امت کو بتایا. اللہ نے اس سے پوچھا, اللہ نے کہا میں یہ تھا اللہ علیہ ہے, کون ہے وہ جس نے میرے اوپر قسم کھا کے کہہ سکتا ہے میں رحمت نہیں کرے گا, میں معاف نہیں کرے گا, میری رحمت کو تنگ کرنے والا کون ہو سکتا ہے؟ تو اللہ نے کہا اس شخص کو جس نے گناہ گار تھا غفرت لک, تجھے میں نے معاف کر دیا تیرے گناہوں کو, تو جا جنت میں. اور اس سے کہا احبت تو عملک, تیرے عمل کو میں نے سب کو برباد کر دیا, اس کو بیکار کر دیا, تو جا جہنم. کیوں اللہ پاک کہتا ہے ما یفتح اللہ للناس من رحمت فلا ممسک لها, جب اللہ پاک لوگوں کے لیے رحمت کو نازل کرتا ہے دروازہ کھولتا ہے تو اس کو روکنے والا اس کو تنگ کرنے والا کوئی نہیں ہو سکتا, کسی کی طاقت نہیں, اللہ کے نبی کی بھی طاقت نہیں, جبریل امین کی بھی طاقت نہیں, کسی فرشتے کے بادشاہ کے کسی کے طاقت میں نہیں ہے. تو کہاں سے پیدا ہو گیا کہ میری رحمت کو اسے روکنے کی طاقت تجھے کہاں سے ملا, کس نے اجازت دی؟ اللہ اتنے بڑے مہربان ہیں, اپنی رحمت کو کسی کے اندر تنگ کرنے کو کوئی بھی چاہے گا اللہ پاک اس کو بھی معاف نہیں کرتا. آگن میں کہ سہوگلے پریار ہلے اللہ رحمت ہل وسالمان ادھے ادھے اللہ اللہ ادھے. اور طرح صحابہ کلکاند رکھرانگا نبی صلی اللہ علیہ وسلم رکھرانگا கைதிகள் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யுத்தத்துக்கு பின்னாடி, இன்னும் மதீனா வந்து சேரல, வழியில் நடந்த சம்பவம். அந்த ஒரு இடத்துல அவங்க ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது கைதிகள்லாம் அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க, சில அவங்க சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க, சில குழந்தைகள் படுத்துன்னு இருக்கு, சில குழந்தைகள் ஓடிக்கொண்டிருக்குது. இப்போ ஒரு பெண்மணி ஒன்று அப்படியே கவலையோட ஒரு நிம்மதியற்ற நிலைமையில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கொண்டிருக்கிறாள், தன்னுடைய குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறாள். இங்கே ஓடி வாரா ஒரு பிள்ளை இருக்கிற தூக்கி பார்க்குறாள், முகத்தை பார்த்தா தன்னுடைய பிள்ளை இல்லை, அப்படியே விட்டுட்டு அங்கே ஓடுறா. அங்கே ஒரு பிள்ளை ஒன்றிருக்கு, அதை தூக்கி பார்க்குறா தன்னுடைய பிள்ளையாக இருக்குன்னு, அதை பார்த்தா தன்னுடைய பிள்ளை இல்லை, அப்போ அதை விடுறா. இப்படியே தேடி 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 அப்படியே கொஞ்சம் மாலை ஆகும் பொழுது அவனோட பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டா, அந்த பிள்ளையை எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அணைச்சா. மக்கள் எல்லாம் இருக்கும் பொழுதே தன்னுடைய நெஞ்சு எடுத்து மார்ஃப் எடுத்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தா. இந்த காட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த பெண்ணுடைய இறக்கத்தை பார்த்தீங்களா, தன்னுடைய பிள்ளையோட தன்னுடைய குழந்தைக்காக அவள் எவ்வளோ அலைஞ்சி கொண்டிருந்தாள், அந்த குழந்தையை கண்டோடனே அதை முத்தமிட்டு நெஞ்சோட அணைச்சி மற்றவங்க இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாள். நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த பெண் தன்னுடைய குழந்தைய நெருப்புல தூக்கி போடுவாள், அராய்த்தும் அந்நகாதிகி தாரி ஹத்தன் வரதஹா ஃபின்னார், நீங்கள் நினைக்கிறீங்க அந்த குழந்தை தன்னுடைய குழந்தைய தூக்கி நரகத்தில் போடுவாள், நெருப்பில் போடுவாள் நினைக்கிறீங்களா? சொன்னாங்க லா வல்லாஹி யா ரசூலல்லா, அல்லாஹ் சத்தியமாக ஒரு நாளும் போட மாட்டாள், அவளுக்கு போட முடியாது, போட மாட்டாள், ஏன் இவ்வளோ இறக்கமுள்ளவள் எப்படி தன்னுடைய குழந்தைய நெருப்பில் போடுவாள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதா பி வலதிஹா,
இந்த பெண் தன்னுடைய குழந்தையோட எவ்வளவு அன்பாக இருக்கிறாளோ இதைவிட அல்லாஹ் பல மடங்கு தன்னுடைய அடியார்களோட இரக்கமாக இருக்கின்றான். அன்பானவன், இரக்கமானவன், அவன் எப்படி தன்னுடைய அடியார்களை நெருப்புல போடுவான்னு சொன்னாங்க. அல்லாஹ் விரும்புறதில்லை தன்னுடைய அடியார்களை நரகத்துல போடணும். அதனால தான் அல்லாஹுத்தாலா இஸ்லாத்தை உலகத்துக்கு மார்க்கமாக அனுப்பி அதுக்கு வழிகாட்டியாக 124,000 நபிமார்கள் அனுப்பி, 4 வேதங்கள் அனுப்பி, சுஹஃபுகள் எல்லாம் அனுப்பி மக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி கொண்டு இருக்கின்றார். நபிகள் வராத காலத்தில் கூட அல்லாஹுத்தாலா நபிமாரோட உழைப்பெல்லாம் ஹயாத்தாக்கி அந்த மக்களை நேரான பாதையில் காட்டி கொண்டீங்க. இதெல்லாம் அல்லாவுடைய ரஹ்மத், அல்லாவுடைய விசாலமான ரஹ்மத்தின் மூலமாக. ரஹ்மத்து கிடைக்கிறதுக்கு எல்லா வழிகளும் செஞ்சு கொடுத்தும் யாரும் ஒரு கூட்டம் மக்கள் அதை தேர்ந்தெடுக்காம வேற வழியில போறாங்கண்டா, அவங்களை தண்டிக்கிறது நியாயம்தான். இன்னைக்கு ஒரு டாக்டர் ஒரு நோயாளிய வெட்டுகிறார், அவருடைய நெஞ்சை பிளக்கிறார், ஆப்ரேஷன் பண்ணுகிறார் என்றால் அது அவரோட இருக்கக்கூடிய அன்பினால தான். அந்த நோயாளியுடைய நோய் குணமாகணும், அவருக்கு சுகம் பெறவேன் என்பதை கவனித்தான். சீனி நோய் வந்திருக்கு அல்லது கேன்சர் வந்திருக்குது, காலை வெட்ட வேண்டிய தேவை ஏற்படுது, டாக்டர் வெட்ட சொல்கிறார்னா அவர் நோயாளியை கஷ்டப்படுத்துறதுக்காண்டி அல்ல, அந்த நோயாளியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் மீது இறக்கம் காட்டி எல்லாம் செய்கிறான், டாக்டர் செய்கிறார். இதே மாதிரி தான் அல்லாஹுத்தாலா அடியார்களுக்கு நோய்களை கொடுக்கறது, துன்பங்களை கொடுக்கறது, பிரச்சனைகளை கொடுக்கறது, வாழ்க்கையில நெருக்கடியை கொடுக்கறது எல்லாம் அல்லாவுடைய ரஹ்மத்துகள் தான். இது அல்லாவுடைய ரஹ்மத், அது எங்களுடைய புத்திக்கு படாது. இது எப்படி அல்லாவுடைய ரஹ்மத்? கஷ்டத்தில் போடுறாங்க, இது எப்படி அல்லாவுடைய ரஹ்மத்? ரஹ்மத் தான், அது எங்களால் விளங்க முடியாட்டியும் ரஹ்மத் தான். வரஹ்மத்து ரப்பிக்க ஹைரு மிமா யஜ்மவுன், அல்லாவுடைய ரஹ்மத் இருக்கிறதே அல்லாஹுத்தாலா சொல்கிறான், அவங்க சேர்த்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட ஹைர் சிறந்தது, அவங்களோட சொத்து செல்வத்தை விட சிறந்தது, மனைவி மக்களை விட சிறந்தது, குடும்பத்தை விட சிறந்தது, உறவுகளை விட சிறந்தது, பட்டம் பதவியை விட சிறந்தது. ரஹ்மத்து ரப்பிக்க ஹைரு மிமா யஜ்மவுன், எதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கோ எதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ எல்லாத்தையும் விட அல்லாவுடைய ரஹ்மத் சிறந்தது. அது அடையிறதுக்கு அல்லாஹுத்தாலா விசாலமான வாசலை திறந்து வைத்திருக்கிறான் ரமலானுடைய மாதத்தில். இஸ்லே ஹதராத், வ ரஹ்மத் ரப்பிக்க ஹைரு மிமா யஜ்மவுன், அல்லாஹ் பாக் கேட்டாஹே அல்லாஹ் கி ரஹ்மத் ஹர் உன் சீசோன் சே பெஹ்தர் ஹே ஜோ உன் லோகோ நே ஜமா கர்கே ரக்கா ஹே, அல்லாஹ் கி ரஹ்மத் பஹுத் வசி ஹே, வ ரஹ்மத் வசியத் குல்ல ஷை, அல்லாஹ் பாக் கேட்டா மேரி ரஹ்மத் சப் சீசோ பர் ஹாவி ஹே, சப் பர் வசி ஹே, சப்சே ஜியாதா வாசி குஷாதா ஹே, யானி அர்ஷ் பி அல்லாஹ் கி ரஹ்மத் ஜியாதா ஹே, உஸ்ஸே பி வசி ஹே, சாத் ஆஸ்மான் சாத் ஜமீன் சே பி. تو اللہ پاک جب عرش کو بھی پیدا کیا اس کے بعد جب اللہ عرش پر بیٹھا تو اللہ نے جو سب سے پہلے لکھا ہے اِنَّ رَحْمَتِ غَلَبَتْ غَضَبِ، میری رحمت، میری شفقت میرے غصے پر حاوی ہیں، اس پر غالب ہیں. اللہ نے لکھ دیا اور اپنے اوپر واجب قرار دیا اور اس کو محفوظ رکھا ہے، جو لکھا اس کو محفوظ بھی رکھا، ایسا نہیں لکھا اور اس کو مٹھا دیا ہے، محفوظ رکھا ہے، اس پر عمل بھی اللہ پاک کرتا ہے، اس لیے وہ ارحم الراحمین ہیں، سب رحم کرنے والوں سے زیادہ رحم کرنے والا اللہ پاک ہیں، اس کی رحمت کی کوئی حد نہیں. اللہ کی مخلوقات پر اللہ نے جو اتارا صرف 1% ہے، 99% اس نے رکھا ہے، 1% کے اندر کتنی محبت ہے، کتنی شفقتیں ظاہر ہوتی ہیں. ایک جنگ سے اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم اور صحابہ کرام کامیابی کے ساتھ واپس آئے، درمیان میں آرام کیے، ان میں کافی قیدی پکڑے گئے ہوئے تھے، اپنے ساتھ لے کے آئے، ایک جگہ پر ٹھہرے ہوئے تھے آرام کے لیے، اس میں کچھ بہت سے بچے بھی تھے، کچھ لوگ سو رہے تھے، کچھ لیٹے ہوئے تھے، کچھ بیٹھے ہوئے تھے، بچے بھی کوئی لیٹے ہوئے، کوئی بیٹھے ہوئے، کوئی کود رہا ہے، کوئی بھاگ رہا ہے، اس طریقے کا منظر تھا. اتنے میں ایک عورت، وہ پریشان حال ادھر آئی، دیکھ رہی میرے بچہ کہاں ہے، اس نے کوئی بچہ کو دیکھا، اس کو اٹھایا، پھر چہرہ دیکھ کے تو میرا بیٹا نہیں ہے، پھر چھوڑا، پھر اس طرف بھاگی، ادھر دوڑا، ادھر دیکھا اور ایک بچہ، اس کو اٹھا کے دیکھا میرا بچہ ہے تو میرا بچہ نہیں، پھر چھوڑا، اس طریقے سے ادھر ادھر بھاگتی رہی، شام تک یہ صورتحال رہی. پھر جب شام کے وقت اس نے تلاش کر کر کے اپنے بچہ کو پا لیا،
جب بچہ مل گیا تو اتنے خوش ہوئی اس کو بوسا دینے لگی چومنے لگی پھر سب کے سامنے اپنی چھاتی نکال کے اس کو دودھ پلانے لگی سینے سے لگا کے اس حالت کو دیکھے اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم صحابہ اکرام پر بھی رحم طاری ہو گیا اس پر رحم آیا تو اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم پوچھا کیا دیکھتے ہو اس کے اپنے بچے کے ساتھ کتنی شفقت ہے کتنی محبت ہے ارائیتم انہا تاریحت ولدہا فی النار کیا تم لوگ یہ سوچتے ہو سمجھتے ہو کہ یہ عورت اپنے بچے کو آگ میں ڈال سکتی ہے صحابہ نے کہا کہ یا رسول اللہ لا واللہ نہیں یا رسول اللہ کی قسم یہ کہاں ڈالے گی اتنے یہ اپنے بچے کے علیحدگی کو بھی پسند نہیں کیا اس کو پیاس اور بھوک کو مٹانے کے لیے ادھر ادھر بھاگتی رہی تو یہ کہاں اپنے بچے کو آگ میں ڈالے گی تو اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا اللہ ارحم بعبادہ من ھذا بولدہا یہ عورت اپنے بچوں کے ساتھ کتنی شفقت کرتی ہے اس سے زیادہ اللہ پاک اپنے بندوں کے ساتھ شفقت کرتا ہے اللہ مہربان ہے اللہ کی مہربانی کی کوئی حد نہیں اس لیے اللہ پاک نے اپنی رحمت کو حاصل کرنے کے لیے یہ رمضان کا مہینہ میں اللہ نے رحمت کے راستے سب کھول دیا ہے لیکن کبھی ہمیں خیالات میں یہ ہو سکتا ہے کہ اللہ اگر رحمان ہے رحیم ہے پھر ہمیں کیوں پریشانی میں ڈالتا ہے کیوں ہمیں بیماریوں میں ڈالتا ہے تکلیف میں رکھتا ہے دنیا کے اندر نقصانات ہمیں کیوں آ رہا ہے یہ سب اللہ کی رحمت ہے یہ بھی اللہ اب ہمیں نوازنا چاہتا ہے دنیا میں بھی اور آخرت کے اندر بھی دنیا کی زندگی ختم ہو جائے گی آخرت کی ہمیشہ کی زندگی اس میں بھرپور نوازنے کے لیے اللہ پاک آزماتا ہے پریشانیاں دیتا ہے تکلیفوں میں ڈالتا ہے گناہوں کی مغفرت کے لیے بھی اور درجات کے بلند ہونے کے لیے بھی جیسا ایک ڈاکٹر اپنے پاس جو بیمار آتا رہتا ہے اس کا اس کو تعلق بنتا ہے اس کی حالت دیکھ اس کے وہ فیصلہ کرتا ہے ایک کے اوپر فیصلہ کرتا ہے اس کو آپریشن کرنا ہے اس کا سینہ چاٹتا ہے پاڑتا ہے اس کے آپریشن کرتا ہے کسی کا کہتا ہے کہ اس کا شوگر کا بیماری ہے یا اس کا کینسر تو اس کا پھر پیر کاٹنا پڑتا ہے کبھی ہاتھ کاٹنا پڑتا ہے کبھی انگلیاں کاٹنا پڑتا ہے یہ سب کچھ جو کرتا ہے یہ اس کے ساتھ رحمت کا معاملہ ہے شفقت کی وجہ سے کرتا ہے اگر اس کے ایسے ہی چھوڑ دیں گے نہیں پاڑیں گے آپریشن نہیں کریں گے اس کا پیر نہیں کاٹیں گے یہ زخم بڑھتا جائے گا تو اس کی جان کا خطرہ پڑ سکتا ہے ایسا ہی اللہ پاک ہمارے گناہوں کی وجہ سے ہمارے اوپر رحم کر کے اللہ پاک پریشانیاں بیچتا ہے ہمیں اس کی وجہ سے اصلاح کریں ہمیں صاف کریں اور ہمیں صحیح تندرست بنائے گنے میں کے سوالے پریار ہرے اللہ تعالیٰ پرچنے ہل تنبنگل نوئی ہل تاردے کسٹتنبنگل تاردے ینگلے پرسطہ پرترتکا ہوئیندی ینگلے پاونگل اندھے ناں ستماہ ہوئیندم اندھے پاواتوڑ مرمیل پوئیڈ کودا دی انگ نشٹمڑے ہوئیندی وار اللہ والکی سرکا ماندے مرمیل والکی وسال ماندے اندھے والکی ایر نشٹمڑے کودا ان بے کہا ہوئیندی اللہ تعالیٰ اللہ تعالیٰ پرچنے ہل تنبنگل تندی ینگلے سوادیچی ینگلے اللہ پرسطہ پرترتکران ادھا اللہ اوڑی رحمت تان அல்லாவுடைய இரக்கத்தின் காரணமாக எனவே அல்லாவுடைய இரக்கத்தை யாரும் நிராசையாக கூடாது பாருங்க அல்லாஹுத்தால எவ்வளவு அழகான முறையில் சொல்கிறான் குல் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அல அன்ஃபுசிஹிம் தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டு பாவத்தினால் அநியாயம் செஞ்சு கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹுத்தால மக்களை பார்த்து சொல்லுங்கன்னு கூட சொல்லலை என்னுடைய அடியார்களை பார்த்து சொல்லுங்க பாவிகள் கூட அல்லாஹ் சொல்லலாம் இவங்க என்னுடைய அடியார்கள் நான் அவங்கள ஒதுக்கல்ல என்னுடைய அடியானா தான் அவங்கள வச்சுக்கொண்டீங்க ஏண்டாவது தான் அவங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க நபியே லா தக்னது மி ரஹ்மத்தில்லாஹ் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகாதீர்கள் இன் அல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமியா அல்லாஹு தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடுவான் இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம் அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய கிருபையாளன் எல்லா ஷிர்கே தவிர மற்ற எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான் நிராசையாகிறதே அதுவே ஒரு குஃபர் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை ஆகிடக்கூடாது
எதுவரைக்கும் அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்று அடியா நினைச்சு கொண்டிருக்கிறான், அல்லாவுடைய ரஹ்மத்தை மன்னிப்பு ஆதரவைக்கிறான், அல்லாஹ் மன்னிச்சு கொண்டிருப்பான். அதுக்காக வேண்டிய தைரியப்பட்டு பாவத்தில் ஈடுபடுறது அர்த்தம் அல்ல. எங்களோட ஒருத்தர் இறக்கம் காட்டுகிறார் என்றால் அவர் இறக்கம் காட்டுறார் தானே, சொல்லிட்டார் தானே, நீ வேண்டிய செய்ய நான் மன்னிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் மாறு செஞ்சு கொண்டிருக்கிறது அர்த்தம் அல்ல. அது நல்ல மனிதனுக்குள்ள தன்மையும் கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் ஒருத்தர் சொல்லிட்டா முடியுமான மட்டும் அவருக்கு விசுவாசமாகத்தான் நடக்கும் மனிதன் நினைப்பான். இதுதான் மனித தன்மையும் கூட. அல்லாஹ் கிருபையாளன், அவன் அருளாளன். அவன் சொல்லிட்டா நீ பாவம் செஞ்சிட்டு தௌபா செஞ்சிட்டு இஸ்திஃபா செஞ்சு வா. இப்ன ஆதம் லவ் அதைதனி பி குராபி லார்தி கதாயா சும்ம இஸ்திஃபர்தனி அஃஃபர்து லக லா உபாலி. நீ வானத்துடைய இந்த பூமி அப்ப நிரப்பி வானம் வரைக்கும் பாவத்தை நீ நிரப்பி எடுத்துக்கொண்டு வந்தாலும் கூட, பூமி நிறைய பாவத்தை நீ நிரப்பினாலும் கூட, நீ பாவ மன்னிப்பு கேட்டால் கஃபர் துலக்கல்லா உபாலி. இன்னொருத்தர் சொன்னாபிஹா மஃபரத்தன், அந்த அளவுக்கு நான் மஃபரத்தால் நிரப்பி கொண்டு வருவேன், பாவ மன்னிப்பை கொண்டு நிரப்பி வருவேன் அல்லாஹால சொல்கிறான். அல்லாஹ் கிருபையாளன் தான், மன்னிக்கக்கூடியவன் தான், எந்த சந்தேகம் இல்லை. அதுக்காக வேண்டி நாங்கள் நன்றி கெட்டவர்களாக மோசமானவர்களாக இருந்துடக்கூடாது, நினைச்ச மாதிரி மாறு செய்யக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. சொல்லிட்டான் தானே வேண்டிய செய்யலாம் அல்ல. இவ்வளோ பெரிய இறக்கமானவுடன் நான் எவ்வளோ நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளோ விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்குள்ள ஒரு வழிதான் ரமலானுடைய மாதம். அல்லாஹு தஆலா ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து வைத்திருக்கின்றான். இன்னைக்கு மிகப்பெரிய கை சேதம், ரமலானுடைய மாதம் வந்தும் கூட மக்களுக்கு திறந்த டைம் கிடைக்கல. பள்ளி வாசலுக்கு வரணுமே, தொழணுமே, துவா செய்யணுமே, நோன்பு பிடிக்கணும். நோன்பு பிடிச்சா மட்டும் போதாது, நோன்பையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அதுக்குள்ள அமல்கள் இருக்கின்றது. புறம் பேசுறது, பாவமான பேச்சுக்களை பேசுறதுட்டும் வாயை பாதுகாக்கிறது, பாவமான கேள்விகளை கேட்கறதும் காதுகளை பாதுகாக்கணும், பார்வையை ஹராமான விஷயங்கள்ட்டும் பாதுகாக்க வேண்டும், இதை மாதிரி ஹராமான சிந்தனை விட்டு மூளையை பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு பிடிக்க வேண்டும். இது ரமலான் எங்களுக்கு கொடுக்குற பாடம். இதெல்லாம் அல்லாவுடைய ரஹ்மத்துகளை அடையிறதுக்குள்ள சந்தர்ப்பங்கள். இரவுல தராவிகளை தொழுகிறது எங்களை பாரமாக தெரியுது, மணிக்கணக்கில் நின்று வேலை செய்கிற லேசாக தெரியுது, மணிக்கணக்கில் வாகனங்களை சுற்றி வாகனம் தேடுறதுக்கு லேசாக தெரியுது. ஒரு மணித்தியாலம், ஒன்றரை மணித்தியாலம் அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறது எதுக்கே, அல்லாவுடைய ரஹ்மத்தை அடையிறதுக்காக வேண்டி. இது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியுது, மிகப்பெரிய நஷ்டம் சகோதரர்களே. அல்லாஹு தாலா எங்களுக்கு ஃப்ரீயாக லேசாக தன்னுடைய ரஹ்மத்துடைய கடையை திறந்து வச்சிருக்கிறான், மஃபரத்துடைய கடையை திறந்து வச்சிருக்கிறான். வாங்க வேண்டிய மட்டும் எடுத்துக்கொண்டு போங்க. நாங்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தேவையில்லாதவர்கள் மாதிரி பொடுபோக்காக இருக்கிறோம். ரமலான் போயிடும் சகோதரர்களே, நாங்கள் இப்படியே இருந்துட்டோண்டா மிகப்பெரிய நஷ்டவாளிகள். அல்லாவுடைய ரஹ்மத் கிடைக்கல, மஃபரத் கிடைக்கல, இத்துக்கும் நன்னார் கிடைக்கலண்டா, எங்களை விட பெரிய நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது. இதெல்லாம் யுஃபர் ஃபி ரமலான் ஃபமதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. சைத்தான்களை விட அடைக்கப்பட்டிருக்குது, சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டிருக்குது, நரகத்துடைய வாசல் மூடப்பட்டிருக்குது. அல்லாஹு தஆலா மிக நெருங்கி வந்து ரஹ்மத்துடைய வாசலெல்லாம் திறந்து வச்சுக்கிறான், மஃபரத்துடைய வாசலெல்லாம் திறந்து வச்சுக்கிறான். இதுலேயும் இப்படியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய பாவங்கள் ரமலானில் மன்னிக்கப்படலைன்னா ஃபமத்தா, பிறகு எங்கப்பா சந்தர்ப்பம் கிடைக்குன்னு கேட்குறாங்க. அது பிறகு எங்கே அவன் பரிசுத்தம் அடைய போகிறான், எங்கே போய் சுத்தமாக போகிறான், சுத்தமாக வேண்டிய சந்தர்ப்பத்தில் சுத்தமாகாட்டி வேற எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கும் சகோதரனே. துனியாவை சம்பாதிக்க நிறைய டைம் இருக்குது, ரமலானுக்கு பிறகு இன்னொரு 11 மாதங்கள் இருக்குது அடுத்த ரமலான் வரை. ஏன் ஒரு மாதம் நாங்கள் ரமலானுக்கு அவன் ஒதுங்கக்கூடாது, எங்களை அப்படியே ஒதுக்கி அவனின் பக்கம் முன்னோக்கக்கூடாது, அமல் இபாதத்தை கொண்டு ஏன் ரமலானை செழிப்பாக்கி அல்லாவுடைய ரஹ்மத்தை மஃபரத்தை அடையக்கூடாது. இன்றைக்கு ரமலான் எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக தெரியுதில்லை, இது ஒரு ரஹ்மத்தாக தெரியுதில்லை. குர்ஆன் ரஹ்மத், இது எங்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக, அதை கேட்க எங்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்கு, அதை ஓத மனசு வராமல் இருக்கு. மிகப்பெரிய மூதவித்தனம் சகோதரர்களே, மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம். அல்லாவுடைய ரஹ்மத்தை கிடைக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டும், அதை அடைய முயற்சி செய்யணும். அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகிறதோ ஒதுங்குறதோ ஒரு மனிதனை கிடைச்ச மிகப்பெரிய உதவித்தனம் அது.
அதனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பாக்கியம் கொடுக்க விரும்புகிறான். எங்கள் ஒவ்வொருத்தரை பாக்கியசாலியாக ஆக்க விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய அருள் பாலிக்கப்பட்ட மக்களாக ஆக்க விரும்புகிறான். எனவே நாங்கள் எல்லாம் பக்கம் முன்னோக்கி வர வேண்டும். یہ رمضان کا مہینہ اللہ کی رحمت بارش کی طرح برسنے کا مہینہ ہے. اللہ پاک کی رحمتیں برستی رہتی ہیں. اللہ نے ہمیں یہ چاہتا ہے ہم اللہ کی طرح متوجہ ہو, اللہ کی رحمتوں کو لینے والا بنے. لیکن آج سب سے بڑی نحوست کی بات ہے, مصیبت کی بات ہے. رمضان کا مہینہ آ گیا, ابھی ایک ہفتہ بھی گزر گیا ہے, تو ابھی تک ہم رمضان کے لیے اپنے آپ کو پورا فارغ نہیں کیا. رمضان کے ذریعے اللہ کی رحمتوں کو, اللہ کی مغفرتوں کو حاصل کرنے کے لیے ہم کوشش نہیں کر پا رہے ہیں. اللہ پاک ہمارے گناہوں کو معاف کرنے کے لیے تیار ہیں, ہمارے اوپر رحمتوں کو بارش کی طرح برسنے کے لیے تیار ہیں, ہمیں جہنم سے آزاد کرنے کے لیے اللہ تیار ہے, ہم تیار نہیں ہیں, تو کتنی بڑی نحوست کی بات ہے. اللہ پاک رحمت کے دروازے کھول کے اللہ بیٹھا ہوا ہے, اور مغفرتوں کے دروازے کے دکان کو کھول کے اللہ انتظار میں ہے کہ میرے بندے میرے پاس آئے, مجھ سے معافی مانگے, میری رحمت کے طلبگار بنے. آج کہتے ہیں ہم بزی ہیں, ہمیں دنیا کمانا ہے, ہمیں کاروبار کرنا ہے. روزہ تو رکھ لیں گے لیکن مسجد میں آ کے پانچ وقت کی نماز پڑھنا ہمارے لیے مشکل ہے, ہمیں تراویح مانا مشکل ہے. قرآن کی تلاوت جو سراپر رحمت ہیں, قرآن اس کی تلاوت کا سننا بھی ہمارے مشکل ہے اور اس کی تلاوت کرنا بھی مشکل. رمضان کا مہینہ گزر جائے گا بھائیو, لیکن اگر ہم ایسا ہی رہیں تو ہم سے زیادہ بد قسمت اور بدبخت کوئی بھی نہیں ہو سکتا. رمضان ہماری مغفرت کے لیے اللہ نے بھیجا ہے, ہمارے اوپر رحمت کو برسنے کے لیے اللہ نے بھیجا ہے, اور اللہ پاک نے ہمارے لیے شیطانوں کو قید کر دیا ہے, اور جنت کے دروازے بھی کھول دیا ہے, اور جہنم کے دروازے بند کر دیا ہے, اور مغفرت کے رحمت کے سارے دروازے اللہ نے کھول کے انتظار کر رہا ہے. میرے پاس آؤ, میں معاف کرنے کے لیے تیار. اللہ پاک کہتا ہے قل یا عبادی الذین اسرفوا علی انفسہم لا تقنطوا من رحمت اللہ. یہ میرے بندوں, نبی آپ کہہ دیجئے میرے بندوں سے جس کے بارے میں کہہ رہا ہے, اسرفوا علی انفسہم, گناہوں کے ذریعے اپنے آپ کو برباد کیے ہوئے لوگ, گناہوں کے ذریعے اپنے آپ کو اوپر ظلم کیے ہوئے لوگ, ان کے بھی اللہ پاک کہتا ہے یہ میرے بندے ہیں. اللہ نہیں کہتا ہے دوست یہ میرے بندے نہیں, اللہ کہتا ہے میرا بندہ ہے, یہ بھی گنہگار ہے پھر بھی کہتا ہے میرا بندہ. اس سے بھی کہو لا تقنطوا من رحمت اللہ, اللہ کی رحمت سے کبھی بھی مایوس نہ ہو جاؤ. ان اللہ یغفر الذنوب جميعا, اللہ پاک سارے گناہوں کو معاف کر دے گا. انہ هو الغفور الرحیم, وہ غفور اور رحیم ہے, معاف کرنے والا ہے, رحم مہربان ہے. اتنے انتظام کر کے کہہ رہا ہے میرے پاس آؤ میں معاف کروں گا. کہتا ہے ابن آدم لو اتیتنی بقراب الارض خطایا ثم استغفرتنی غفرت لک لا ابالی. ابن آدم اگر تو پورے زمین کے کسادگی کے طرح سارے گناہوں سے بھر کے بھی آئے اور میرے مجھ سے استغفار کرے, معافی مانگے, غفرت لک, تیری گناہ کو معاف کر دیتا, اور میں یہ نہیں پرواہ کرتا اتنا گناہ کیا ہوا, مجھے کوئی پرواہ نہیں, میری مغفرت میری رحمت تیرے گناہوں سے بھی وسیع ہے. ساری چیزوں پر وسیعت کل سی, ساری چیزوں سے کشادہ ہیں, میں تجھے معاف کرنے میں مجھے کوئی نقصان نہیں آتا. اللہ کہتا ہے آ جا میرے پاس, میں معاف کرنے کے لیے تیار ہوں. رمضان اس لیے میرا مہمان ہے, تیرے پاس میں بھیجا ہو, تو اس کو میزبان کر کے میری مغفرت حاصل کرے, میری رحمتوں کو حاصل کرے, اور تجھے پاک صاف کر کے میرے پاس رمضان لوٹ کے آئے. آج اگر رمضان کا مہینہ ملے اور گناہوں کی مغفرت ہم حاصل نہ ہو, تو اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا اذا لم یغفر فی رمضان فمتى. اگر رمضان کے مہینے کے اندر بھی کسی کی مغفرت نہ ہو, کسی نے اللہ کی رحمت کو حاصل نہیں کیا, اپنے آپ کو جہنم سے آزاد نہیں کرایا, تو فمتا, تو پھر کب یہ معاف اللہ سے حاصل کر سکتا ہے؟ کب اس کی رحمت, اللہ کی رحمت اس پر حاصل ہو سکتی ہے؟ کب یہ اللہ کی طرف سے مغفرت حاصل کرے گا؟ اتنے بڑے انتظام کر کے سب کچھ کرنے کے باوجود بھی اس نے حاصل نہیں کر سکا, تو پھر اس کے لیے دوسرا موقع کب ملے گا؟ اس لیے محترم بھائی بزرگ دوستو, دنیا کمانا ہے تو بہت ٹائم ہے, بہت ٹائم ہے.
موتك تايم ہے لیکن رمضان اس رمضان اگر گزر جائے اگلے رمضان تک رہیں گے نہیں رہے کوئی پتہ نہیں تو ہمارے گناہوں کو معاف کرنے کے لئے وقت دنیا سے جانے سے پہلے کا ٹائم ہے اس کے لئے سب سے آسان ٹائم رمضان کا مہینہ ہے اس لئے اپنے آپ کو تیار کریں اور ایک ہفتہ گزر گیا اور تین ہفتے ایسا ہی گزر جائے گا اگر ہم رمضان سے فائدہ نہیں اٹھائیں گے تو ہم سے زیادہ بدبخت کوئی نہیں ہوں گے اللہ کی نبی صلی اللہ علیہ وسلم شقی کا الفاظ استعمال کیا شقی بدبخت جس نے رمضان کے ذریعے اور شب قدر کے ذریعے اپنے گناہوں کو معاف نہیں کرایا ہے اس لئے اللہ پاک مجھے بھی آپ کو بھی سمجھ کے اللہ کے گناہ اللہ سے اللہ کی رحمتوں کو مغفرتوں کو جہنم سے آزادی کو حاصل کرنے کی توفیق عطا فرمائے اللہ تعالیٰ نکم انگلکم رمضان اڈے مادت لے اللہ اڈے رحمت لے ارل لے மலையாக பொழியக்கூடிய சந்தர்ப்பத்தில் முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக ரமதானோட முடியாம ரமதானுக்கு பிறகு எங்களுடைய அமல்கள் தொடரணும் நல்ல அமல்களை முன்னேறணும் அதுக்கு இன்ஷால்லாஹ் பின்னாடி வரக்கூடிய வாரங்கள் ஞாபகப்படுத்தப்படும் அல்லாஹ்வுத்தில எனக்கும் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக அடுத்த சகோதரி பெரியார்களே சென்ற வாரங்கள் பிறமும் வாரமாக ஞாபகப்படுத்தப்பட்டு வருது எங்களோட பள்ளிவாசலுடைய அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க நிறைய வேலை இப்போ தொடங்கி இருக்குது ரீஃபார்ம் பண்ற வேலை நடந்து கொண்டிருக்குது இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நிறைய மக்கள் சொல்கிறாங்க அன்றைக்கு கொடுத்ததான் நாங்கள் போன வாரம் போட்டோம் தானே இதுக்கு முந்தி போட்டோம் தானே எது வரைக்கும் கொடுக்கறது எது வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தாரானோ அது வரைக்கும் கொடுங்க உங்களுக்கு யார் தாரது அல்லாஹ் தான் தாரான் நீங்கள் வேலை செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க உங்களுக்கு கொடுக்கறது யார் அல்லாஹ் தான் கொடுக்குறாங்க அல்லாஹுடைய புறத்தில் வந்து ஒன்று தானே இருக்குது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அன்ஃபிக் யுன்ஃபக் ஆலேக் நீ கொடு அல்லாஹ் உனக்கு தாருன்னு சொல்கிறான் எவ்வளோ கொடுக்குறோம் அவ்வளோ அல்லாஹ் தருவான் எந்த குறையும் வராது கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே தான் இருக்கு எந்த கிணத்துல தண்ணீர் அல்லப்படுகிறதோ அல்லாஹ் அதிலிருந்து வந்து கொண்டு தான் இருக்கும் இந்த கிணற்றுடைய தண்ணீர் அல்லப்படாதோ அந்த தண்ணீருடைய தண்ணி நல்லாக இருக்காது புதுசாக தண்ணி ஊறாது எங்களோட வியாபாரத்தில் எங்களோட சொத்தில் ஒரு பங்கு சதக்கா ஒவ்வொரு நாளும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கணும் ஹதீஸில் வந்திருக்குது அதில் மிகப்பெரிய சதக்கா நான் சொன்னேன் சென்ற வாரமும் பள்ளிவாசல்கள் மிகப்பெரிய சதக்காக்கு உயர்ந்த இடங்கள் நிறைய நன்மைகள் பல மடங்காக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரமலானுடைய மாதம் இன்னும் அதிகமான நன்மைகளை பல மடங்காக ஆக்கக்கூடிய மாதம் அதனால் ரமலான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறது சென்ற ரமலான்கள் எங்களுக்கு கிடைக்கிற இந்த மாதிரி ஒரு பாக்கியம் அல்லாஹ் தந்திருக்கிறான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அவங்களுக்கு அல்லாஹ்வுத்தல ஐந்து விஷயங்கள் ஏவினான் உம்மத்துக்கு சொல்லும்படி அதில் ஒன்று அல்லாஹ்க்கு ஷிர்க் செய்யாதீங்க அல்லாஹ் வணங்குங்க அல்லாஹ்க்கு ஷிர்க் செய்யாதீங்க அல்லாஹ்க்கு அல்லாஹ் வணங்குங்கள் வலா துஷ்ரிக்கு பிஹி ஷையா இப்போ தான் சொன்னாங்க நீங்கள் ஒருத்தர் உங்களொருத்தர் காசு கொடுத்து ஒரு அடிமையை வாங்குறாரு தன்னுடைய தங்கம் தன்னுடைய வெள்ளியால் ஒரு அடிமையை வாங்குறார் வாங்கினவற்றை சொல்கிறார் நீ எனக்கு சம்பாரிச்சிட்டு வரணும் அனுப்புகிறாரு இவர் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசு கொண்டு போய் இன்னொருத்தட்ட கொடுக்குறாரு அவங்கள யாராவது விரும்புவீங்களான்னு கேட்டாங்க சொன்னாங்க அது எப்படி எனக்கு காசு நான் வாங்கின அடிமை எனக்கு தானே சம்பாதிச்சு தரணும் சொன்னாங்க அதே மாதிரி தான் நல்லா எங்களை படைத்து பரிபாலித்து உணவளித்து எல்லாத்தையும் கொடுத்தவன் அவன் விரும்புகிறான் நல்லாவத்தான் வணங்கணும் வேறு யாரையும் அவனுக்கு இணையாக்க கூடாது அடுத்து சொன்னாங்க தொழுகையும்படி எல்லாம் ஏவிருக்கிறான் எனக்கும் ஏவிருக்கிறான் உங்களுக்கும் சொல்லும்படி சொன்னான் தொழுகையால் எப்போ தொழுகையில் அல்லாம் பக்கம் முன்னோக்கி ஒரே கவனத்தை அல்லாம் பக்கம் வைக்கிறாரோ அல்லாஹ் தன்னுடைய முகத்தை அவனின் பக்கம் முன்னோக்கி வைத்திருக்கிறான் எனவே வலத்தல் தஃபித்து தொழும் பொழுது அங்கே இங்கே பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க மூன்றாவது சொன்னாங்க நோன்பை உங்களுக்கு நான் ஏவியிருக்கிறேன் நல்லா எனக்கு ஏவினான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நோன்பாளிக்கு உதாரணம் ஒரு மனிதரிடத்தில் கஸ்தூரி பை இருக்கிறது அதை வச்சு கொண்டுகிறாரு அவரோட பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது அவங்க எல்லாருக்கும் அந்த கஸ்தூருடைய வாழ்வை போய்கொண்டு இருக்குது சொன்னாங்க இதே மாதிரி தான் நோம்பாலியுடைய வாய்வாடை இருக்கிறது கஸ்தூருடைய வாடை விட அல்லாஹ்க்கு உகந்தது அந்த மாதிரி உயர்ந்த ஒரு வாடை தான் நோம்பாலியுடைய வாய்வாடை நான்காவது சொன்னாங்க சதக்காவை அல்லாஹ் எனக்கு ஏவினான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சதக்காவுக்கு உதாரணம் ஒரு மனிதர் விரோதிகள் அவரை பிடிச்சி சங்கிலிகளால் கயிறுகளால் இருக கட்டி உணர்ந்து சொல்லாங்க ஒன்று நான் கொலை செய்ய போகிறோம் இப்போ இந்த நேரத்தில் அவர் சொல்லார் என்னை விட்டுடுங்க நான் உங்களுக்கு என்னுடைய சொத்துக்கள் இருக்கு அதால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தாரேன் இவர் கொஞ்சம் ஆயிரம் கொடுக்குறார் ஒரு லட்சம் கொடுக்குறார் பல ஆயிரங்களை கொடுக்குறார் திரும்ப ஒரு லட்சம் கொடுக்குறார் இவர் கொடுக்க கொடுக்க அவருடைய கயிறுகள் சங்கிலிகள் ஒவ்வொன்றா அவிழ்கிறது கடைசியாக முழு விடுதலையாகி போகிறாரு சொன்னாங்க இதே மாதிரி தான் சதக்கா
உங்க ஒவ்வொருவரை நரகத்திலிருந்து முழுமையாக விடுதலை செய்யணும்னு சொன்னாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புறத்தின் சொல்லப்பட்ட விஷயம். அடுத்து சொன்னாங்க திக்ரை ஏவுகிறேன். திக்ர் எப்படி சொன்னா ஒருத்தர் உங்களை விரோதி விரட்டி கொண்டு வராரு, நீங்க வேகமா ஓடுறீங்க, ஓடி ஒரு ஒரு பாதுகாப்பான குகை ஒரு கோட்டையில போய் ஒளிஞ்சு கொள்றீங்க. சொன்னாங்க ஷேத்தான் ஒவ்வொரு நேரம் அடியான விரட்டி கொண்டிருக்கிறான். ஒரு அடியான் பாதுகாப்பு இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்கக்கூடிய நேரங்கள். எனவே அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இது முஸ்னத் அஹமதுடைய ரிவாயத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உணர்த்துறாங்க, சதகா எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யும், நரகத்தை விட்டு எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாக்கும். அதனால் எங்கள் நரகத்திலிருந்து விடுதலைக்கு நிற ஒரு சந்தர்ப்பம் தான் சதகா பள்ளி வாசல்களுக்கு அளிக்கிறது. அதனால் மனமாற இன்ஷா அல்லாஹ் எங்களால் எவ்வளோ இயலுமோ, அல்லாஹ் தந்தை தானே, அல்லாஹ் இன்னும் தருவான் என நம்பிக்கையில் கொடுங்க. அன்ஃபிக் யா பிலால் வலா தக்ஷ இந்த ரப்பி அர்ஷி கலாலா. பிலால் கொடுத்து கொண்டே இறங்க சேமிச்சு வைக்காதீங்க, ரப்புல் அர்ஷத்தில் குறையே கிடையாது, குறையிறத நீங்கள் எதிர்பார்க்க பயப்படாதீங்க. பிலால் அல்லாஹுடைய அர்ஷ் அல்லாஹுடைய ஹசானா நிரம்பி இருக்கிறது, நீங்கள் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் தந்து கொண்டு தான் இருப்பான். அதனால் மனசால் எவ்வளோ முடியுமோ மேக்சிமம் எங்களால் எவ்வளோ செய்ய இடமோ, இன்னும் நிறைய தேவை இருக்குது, பாதி தான் சேர்ந்துருக்கு, இன்னும் பாதி சேர வேண்டிய தேவை இருக்குது, 672 தாழ்ற. அதனால் முடியுமானங்க இன்னும் அதிகமாக போடுங்க இன்ஷா அல்லாஹ். கிடைச்ச பாக்கியம் நினச்சி அல்லாஹ் தன்னுடைய ஈருலகத்திலும் பறக்க செய்வானாக. தீனுக்காக வேண்டிய தன் உடலால் பொருளால் பாடுபடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இஸ்லே ஹதராத் பிச்சில ஹஃப்தோன்ஸ் ஆப்கே சாமனை குசாரிஷ் ஹம் பேஷ் கர் ரஹே, அபி ஆப்கு நஜர் ஆ ரஹா ஹே மஸ்ஜித் கா ரிஃபார்ம் கா காம் சல் ரஹா ஹே, தோ காஃபி ஓர் ஜரூரத் ஹே. அல்ஹம்துலில்லாஹ் ஆப் ஹதராத் நே தில் கோல் கே தியா ஹே, ஆதா சே கரீப் யா உஸ்ஸே தோட ஜியாதா ஜமா ஹோ கியா ஹே, லேக்கின் ஓர் பி பாக்கி ஹே. ஏ ஏக் அச்சா மௌக்கா அல்லாஹ் பாக் நே ஹமே தியா ஹே. ரம்ஜான் கே மஹீனே கே அந்தர் சதகா பஹுத் படா ஏக் அமல் ஹே, ஓர் ரம்ஜான் கே மஹீனே கே அந்தர் ஃபசீலத் ஓர் சவாப் முஜாஃப் ஹோத்தா ஹே, ஓர் ஜிஸ் ஜகே பர் ஜிஸ் கே லியே தியா ஜாதா உஸ்கே லிஹாஸ் பி சவாப் படத்தா ஹே. ஏ மஸ்ஜித் ஹே, அல்லாஹ் கா கர் ஹே, ஓர் அல்லாஹ் கே கர் பே ஜோ ஹர்ச்சா ஹோத்தா ஹே ஏ மஸ்ஜித் பனானே கே சவாப் மே ஆதா ஹே, ஓர் இஸ்கா அஜர் சவாப் ஓர் பஹுத் ஜியாதா ஹே. கியாமத் தக் ஆப் இத்தனை மஸ்ஜித் மே ஜித்தனை பி அமால் ஹோங்கே சப் சவாப் மில்தா ரஹேகா. ஓர் கபி ஆப் யே சோச் சக்தே ஹே மே கப் தக் தேதே ரஹூ, மே கல் பி தியா, பிச்சலே ஹஃப்தா பி தியா, உஸ்ஸே பிச்சலே பி தியா. மே கேதா ஜப் தக் அல்லாஹ் பாக் ஆப்கு தேதா ரஹே ஆப் தேதே ரஹே, ஆப்கு கோன் தே ரஹா ஹே. அப் ஆப் கஹே மே மெஹனத் கர்தா கோஷிஷ், மெஹனத் கே பாத் தேனே வாலா அல்லாஹ் பாக் ஹே. கித்தனை லோக் ஹே மெஹனத் கர்தே ஹே கோஷிஷ் கர்தே உன்கோ மில்தா குச் நஹீ, تو دینے والا رازق اللہ پاک ہے. ہمارا ایمان اگر اس میں شک ہے تو ہمارا ایمان نہیں ہے. جس لیے دینے والا اللہ ہے, اللہ دے رہا ہے تو ہم کیوں ڈریں؟ جتنا ہم دیں گے اتنا اللہ پاک اور دے گا, 10 گنا اس سے زیادہ گنا اللہ دیتا ہے. اس لیے ایک اچھا موقع اللہ پاک ہمیں دیا ہے. صدقہ ہمیں جہنم کے خلاصی کا سبب ہے. یحییٰ ابن زکریہ علیہ السلام اپنے امت کو جمع فرمایا اللہ کے حکم پر. حدیث بہت طویل میں مختصر عرض کرتا ہوں. اللہ نے ان کو 5 باتوں کا حکم کیا, اس پر خود بھی عمل کرے, امتوں کو بتائے. پھر انہوں نے بیت المقدس میں سب کو جمع فرمایا, منبر پہ بیٹھ کے ان سے خطاب کیا. فرمایا اللہ پاک نے مجھے 5 باتوں کا حکم فرمایا. پہلے اللہ کی عبادت کرو, اس کے ساتھ کسی کی شریک نہ کرو. اس کا مثال ایسا ہے, کسی نے اپنے خالص مال سے ایک غلام خریدا, اس سے کہا تو جا کے مال کما کے آ جا. وہ گیا, اس نے کمایا, پیسہ جمع کر کے کسی اور کو جا کے دے دیا. تو کہتا ہے آپ میں سے کوئی اس کو پسند کرے گا اپنا غلام اپنے مال سے خریدا ہوا کسی اور کو کما کے دے؟ تو کہتے ایسا ہی اللہ پاک کا غلام ہے ہم لوگ, اللہ نے ہمیں پیدا کیا, ہمیں روزی دے رہا ہے, سب کچھ دیا, وہ تو اگر کسی نے اس کے ساتھ عبادت میں کسی کو شریک کرے تو اللہ کبھی بھی پسند نہیں کرے گا. اس لیے اللہ کی عبادت کرو, اس کے ساتھ کسی کو شریک مت کرو. آگے فرمایا نماز کی حکم, اللہ نے فرمایا آپ بھی نماز پڑھو. کہتے کہ نماز ہی ایسا ہے, جو نماز پڑھتا ہے اللہ پاک اس کی طرف اپنا چہرہ لگا کے اللہ پاک اس کی طرف توجہ سے سنتا ہے, دیکھتا ہے, اس لیے جب تک وہ ادھر ادھر نہ دیکھے. فرمائے جب نماز پڑھتے ہو ادھر ادھر مت دیکھو, تو سجدے کی جگہ یا آگے اللہ کی طرف متوجہ ہو کے نماز پڑھو, اللہ بھی آپ کی طرف متوجہ ہوگا. اور تیسرے نمبر پر فرمایا روزے کا حکم اللہ نے مجھے دیا, آپ کو بھی میں فرما کہتا ہوں روزہ رکھو. روزے کی مثال ایسا ہے, بہت بڑے ایک مجمع ہیں, بہت بڑی جماعت ہیں, ان میں سے ایک کے پاس ایک تیلا بھر کے مشک ہیں. اس مشک کی خوشبو سب جگہ پر لوگوں کو مل رہا ہے, سب خوش ہو رہے ہیں. فرمایا روزے دار کی منہ کی بدبو یہ اللہ کے ہاں اس مشک سے بھی زیادہ پسندیدہ ہے.
اسلئے روزہ رکھو. فرمایا آگے چوتھا صدقہ کا حکم. اللہ نے مجھے فرمایا آپ کے بھی میں کہتا ہوں اس کا مثال ایسا ہے ایک شخص کو دشمنوں نے پکڑ کے زنجیر سے رسیوں سے مضبوطی سے باندھ کے لے کے آئے انہوں نے کہا کہ تمہیں ہم قتل کرنے والے ہیں اس نے کہا میرے پاس بہت مال ہیں میں آپ کو اس کو دیتا ہوں ایک ایک کر کے وہ دیتا رہا توڑا دیا پھر زیادہ دیا پھر توڑا دیا اس طریقے سے دے دے کے ایک جتنے دیا اس کے لحاظ اس کے ہاتھ کو کھول دیے پھر اس کے پیروں کو کھول دیے پھر باقی اعضاؤں کو ایک ایک عضو کر کے اس کو خلاصی مل گئی. تو فرمایا صدقہ جو دیتا ہے اپنے آپ کو جہنم کے جہنم سے ہر ایک ایک عضو کو اللہ سے خلاصی حاصل کر لیتا ہے. صدقہ انسان کو جہنم سے بچاتا ہے اس لیے ایک اچھا موقع. پانچواں فرمایا اللہ کا ذکر کرو. ذکر کے مثال ایسا ہے ایک شخص کے پیچھے دشمن اس کا دشمن ہو لیا بھاگتا رہا یہ بھی دوڑتا رہا یہاں تک کہ خلا میں جا کے اپنے آپ کو محفوظ کر لیا. فرمایا اللہ کے ذکر سے انسان جب ذکر کرتا ہے اسی کے ذریعے ہی شیطان سے حفاظت ہوتی ہے. اپنے آپ کو اللہ کے ذکر سے محفوظ رکھو. جب اللہ کے ذکر سے غفلت میں رہتا ہے غافل رہتا ہے تو شیطان اس کو پکڑتا ہے اس لیے اللہ کا ذکر زیادہ کرو. تو اس کا خلاصہ یہ ہے کہ اللہ حضر پاک صلی اللہ علیہ وسلم نے یہ مسند احمد کی روایت جابر بن عبداللہ رضی اللہ عنہ روایت کرتے ہیں. یہ حدیث ہمیں کیوں بتایا ہمیں اس پر عمل کرنے کے لیے تو ہمیں بھی صدقہ خیرات میں آگے بڑھنا ہے اس لیے کہ اچھا موقع اللہ نے ہمیں دیا ہے. اس لیے اس ہفتے بھی الحمدللہ ساتھی آپ کے پاس آئیں گے یا ساتھی باہر کھڑے ہوں گے دل کے خوشی سے اللہ کے لیے دے جتنا بھی دیں گے آپ کے لیے ہیں. اور آپ یہ سمجھے میں دے رہا ہوں میرے اکاؤنٹ میں کم پڑ رہا ہے کمی آ رہی کبھی نہیں آئے گی. اللہ کے نبی نے فرمایا انفق یا بلال ولا تخش عند رب العرش اقلالا. بلال خرچ کرتے رہو اس کو رو کے مت رکھو اکاؤنٹ کا بیلنس مت بناؤ بلکہ اس کی بیلنس بنانے کے آخرت میں بناؤ جتنا دے رہے ہو آپ کا بیلنس ہے آخرت میں تو اس لیے آپ مت ڈرو کہ رب العرش کی طرف سے کمی آئے گی اللہ کے خزانے خالی ہو جائیں گے. اللہ کے خزانے کبھی خالی نہیں ہوتے جتنے دیں گے اتنا اللہ پاک مضاف کر کے دے گا. بہت سے حادث ہے قرآن آیت کہنے کا یعنی بتانے کا موقع نہیں ہے. اللہ پاک مجھے بھی آپ کو بھی سمجھ کے نیک کاموں میں حصہ لینے کی توفیق عطا فرمائے. اپنے جان اور مال کو اللہ کے دین کے لیے نیک کاموں پہ خرچ کرنے کی توفیق عطا فرمائے. واخر دعوانا الحمدللہ رب العالمین.